சற்று முன் அதிரடி சட்டம் ஏற்றிய மோடி, மண்டியிட்ட சரத்பவார். பாருங்க, இப்போ வந்து ஒரு குற்றவியல்பு மசோதா ஏற்றிருக்காங்க. அதில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள், அதாவது நம்ம நாட்டை ஏற்றி எப்படி வரி ஏற்புலாம் பண்ணுறாங்க, அந்த பெரிய பெரிய பணக்காரங்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கு தான் ஒரு ஆபத்து இந்த சட்டம் வந்து. சாதாரண ஒரு குடிமக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நேர்மையாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க, அது நிறைய கரெக்டாக வரி கட்டுறாங்க, வைக்கிறாங்க. அவங்க எந்த குற்றவியல் இதுவும் புகாரும் இருக்காது. எல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், எம்பி, எம்எல்ஏக்கெல்லாம் நிறைய பேர் குற்றங்கள் பண்ணிக்கிட்டு அவங்க அரசியல்வாதிகள் நடத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த சட்டங்கள் வந்து பொருந்தும், சும்மா இல்லை. அந்த சட்டம், குற்றவியல் சட்டம் வந்து அதுக்கு தான், தப்பிய முடியாது யாரும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் அமெரிக்காலையும் கொண்டு வந்திருக்காங்க. 9/11 வந்து எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை ஆச்சு, வாட்டரிங் கம்பெனிகள் அந்த பில்டிங்லாம் தீவிரவாதிகள் தாக்குனாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ இந்தியாவில் நம்ம மோடி வந்து ஏற்றிருக்காரு. இது வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரசியல் நல்ல அரசியல்வாதிகள் கிடையாது, பூரா அந்த குண்டர்கள் மாதிரி நடக்கிறாங்க. குண்டர்கள் அவங்களுக்கு தான் இது வந்து சட்டம் பொருந்தும், அவங்களுக்கு சரியான ஆப்பிக்க போகிறாங்க. இதே மாதிரி சட்டங்கள் வரும்னு ஏழை மக்களுக்கோ சாதாரண ஒரு நல்ல நடத்துகிற மக்களுக்கும் இந்த சட்டத்தை வச்சு எந்த ஒரு வாய்ப்பும், பொதுவாக மோடி செஞ்சாலும் அது செஞ்சாலும் அது ஒரு நல்லதுக்காக, நம்ம நாட்டுக்காக தான் இருக்கும். இப்படி சட்டங்கள் இன்னும் வரப்போகுது. அப்போ பெரிய பெரிய தமிழ்நாட்டில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, கொள்ளைகள் மாதிரி நாட்டை கொள்ளடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆப்பு இருந்துட்டு இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப சரியான பாடங்கள் போட்டது போகுது. அதுதான் நிறைய பேர் அலறியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக. அது ஏதாவது இல்லை, நேர்மை இருக்கணும்னு ஒன்றுமே இல்லையா. அவங்களுக்கு என்ன கரெக்டாக ஒரு டேக்ஸ் கட்டுறாங்க, வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சாதாரண குடிமக்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்பது இருக்கிறவங்க தான் கஷ்டம், அதுவும் கரெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. எப்படி நாட்டை ஏமாற்றி பிழைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் இந்த சட்டத்துக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு நல்லது. பொதுவான மக்களுக்கு தெரியுது இப்போ, ஒரு மோடிஜி வந்து ஒரு சட்டம் ஏற்றுக்கணும், நாட்டுக்கு இந்த சட்டங்களை அப்பவுமே ஏற்றிருக்கணும். காங்கிரஸ் கட்சியில் 50 வருஷம் 60 வருஷம் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மாதிரியான ஒரு சட்டங்களை ஏற்றி, அதாவது பாருங்கள், சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இங்கிலாந்து வந்து 200 சட்டம் புதுசாக ஏற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கோங்க, 200 சட்டங்கள் புதுசாக ஏற்றிருக்காங்க இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில். இந்தியாவில் அப்படி ஒரு 200 சட்டம் ஏற்றிருக்காங்களா நாட்டுக்காக? கிடையாது. அதாவது சட்டத்தை வந்து கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் பாஸ் பண்ணக்கூடாது நினைச்சிருக்காங்க. ஆனால் நாட்டுக்கு எதிராக நிறைய சட்டங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பின்னால் நம்மளுக்கு விலை வரப்போகுது. அதுக்காக தான் மோடிஜி வந்து இப்போ நல்ல சட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுவும் கொண்டு வரணும், இன்னும் நிறைய சட்டங்கள் வரப்போகுது. இந்த மாதத்துல 3 சட்டங்கள் நாட்டுக்கு நல்ல சட்டங்கள்லாம் இப்படி கொண்டு வர போகிறாங்க பார்லிமெண்ட். வரவேற்கத்தக்கது. இப்படி ஒரு பிரதமர் வந்து நமக்கு கிடைச்சது வந்து உண்மையிலே கடவுளுக்கு தான் நம்ம வந்து உண்மையும் சொல்லணும்.